கடவுள் டருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் சாரத்தை பொறுத்தவரையும் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில் கேது பகவான் சுக்கர பகவான் துலாத்திலேயும் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் ரிச்சிகத்திலேயும் சனி பகவான் மகரத்திலையும் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கா இதில் வந்து புத பகவான் வந்து பக்ரகதியில இருக்கு இந்த வாரத்துல சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற வந்து விசாக நட்சத்திரம் அதாவது துலா ராசி விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்துல ஆரம்பிச்சு மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கும்பராசி வரலும் போறார் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் வரலும் போறார் சூரிய பகவான் வந்து பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணிக்கு தனுசு போறார் தனுர் மாசம் பிறகு பதினேழாம் தேதியிலிருந்து தனுர் மாசம் ஆரம்பம் அதாவது மார்கழி மாசம் ஆரம்பம் தனுசுல சூரியன் போறது பெரிய விசேஷம் மார்கழி மாசம் அப்படின்றது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாசத்து பலன்களும் தனியா போட்டிருக்கேன் அதை பாருங்க மேஷம் முதல் மீனம் வரை தனியா போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்தாலும் விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கூடியது வந்து பதினொன்னாம் தேதி பிரதோஷ காலம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு பன்னெண்டு அன்றைக்கி வந்து அமாவாசை கார்த்திகை அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கடன் இது வந்து தர்ப்பணம் பண்ணுறது அது கண்டிப்பாக பண்ணணும் தாய் தகப்பன் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு நாள் அமா அமாவாசை பதினாறாம் தேதி சதுர்த்தி சுக்லபட்ச சதுர்த்தி விநாயகருக்கு ஏற்ற நாள் எல்லா அதாவது எளிய எளிய விஷயம்னா ஒரு அருகம்புல் கொண்டு போய் ஒரு நாலு சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான தடங்களும் அதாவது சுக்லபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தியில் பார்த்த எல்லா விதமான தடங்கள் செல்வங்களில் வரக்கூடிய தடங்கள் தொழிலில் வரக்கூடிய தடங்கள் படிப்பில் வரக்கூடிய தடங்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும் அதனால் பிரதோஷம் வருது அதை தவிர சதுர்த்தி வருது ரொம்பவும் ஏற்றம் அமாவாசையும் வருது சூரிய பகவான் தனுர் ராசிக்கு போறார் இந்த வாரத்து கடைசியில் தனுர் ராசி போகும்பொழுது நம்ம சௌரமானன்றத வச்சு குறிக்கிறதுனால மாதம் பிறக்கிறது பதினேழாம் தேதி அன்னைக்கு பதினாறாம் தேதி ராத்திரியே வந்து சூரிய பகவான் ஒரு பத்தரை மணிக்கு மூவம் ஆயிடுறார் அஸ்ட்ராலாஜிக்கில் ஆனால் பதினாறாம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு கணக்கு வரும் அந்த காலகட்டத்தில் மார்கழி மாதம் பிறக்கிறது முப்பது நாளும் பெரிய விசேஷம் மார்கழி மாதம் பெரிய ஏற்றம் கொண்டது நிறைய சொற்பொழிவாளர்கள் மார்கழி மாதத்தை பற்றி ஒரு ஒரு பாசுரமாக சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் பாவை நோன்பு அதெல்லாம் இருக்கிறதும் திருவன்பாவை திருப்பாவை இதெல்லாம் பாசுரங்கள் பாடுறதும் அதிகாலையில் ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் மாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய அதாவது நீங்கள் வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால் கண்டிப்பாக சந்திர உண்டான பரிகாரம்ன்றது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த அகத்தி கீரை வாங்கி தானம் கொடுத்துட்டு பசுமாட்டு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ மேஷம் முதல் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருப்போம் உங்களுக்கு அசுராஜிகளுக்கு கன்சல் தேவைப்பட்டது எனக்கு ஃபோன் பண்ணுவேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்துடல ஏனால் உங்களுடைய சார்ட்டு போட்டு உங்களுடைய டைமில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதாவது நேரம் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு சந்தி இருந்தது ஏனால் அதாவது ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இல்லைன்னா லக்ன சந்தி இது ஏதாவது இவங்கத்தில் இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு உங்களுடைய கோச்சார பிரகாரமும் இன்றைய தசாபுக்தி பிரகாரமும் என்ன பலன் இருக்குது எப்படி வந்து எளிய பரிகாரத்தின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு பலன்களை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் சரி அவர் வந்து உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறதுனால அதீத சுபத்துவம் அடையிறது உங்களுடைய வேலையில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிதாக ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் புதிதாக வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவுகள் வேலையின் மூலியமாக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய பாகியம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டு பன்னெண்டு ரெண்டுமே சுபத்துவம் பெறது பெரிய விசேஷம் ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரத்தில் பார்த்த அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பதிமூணாந்தேதியிலிருந்து பதினைஞ்சாந்தேதி கார்த்தால் போர்ந்து கார்த்தால் வந்து ஒரு பதினொன்று பதினொன்றரை மணி வரலும் பார்த்தலையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கார் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறது என்ன விசேஷம் அப்படின்னா செவ்வாய் பகவான் அந்த சப்தமத்துக்கு ஆட்சி பெற்றவர் ஏழாம் அதிபதி மூன்றாம் அதிபதி அங்கே நீச்சம் பெற்றாலும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து சந்திர மங்கள யோகம் அமையிறது புதுசாக வீடு வாங்குறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க சின்னத்திரை பெரிய துறையில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த டைல்ஸு அதெல்லாம் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம் இந்த வாரம் பார்த்தாலே திடீரென்று வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் அதிகமாக குமியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு ஷார்ட் டைமில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து இந்த பால் முகவர்கள் பால் பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய பன்னீர் நெய் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் வந்து செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் இருக்கிறதுனாலையும் சந்திர பகவான் இங்கே நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் ஆறர் ஏன்னா செவ்வாய் ஆட்சி சந்திர பகவான் நீச்சம் அதனால் நீச்ச பங்கம் அடையிறதுனால ராஜயோகத்தை கொடுக்க கொடுக்க போகிறார் எதன் மூலியமாக அப்படின்னா உங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலியமாக பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது பதிமூணாம் தேதியிலருந்து பார்த்தான்னா பதினைஞ்சாந்தேதி வரலாம் அதாவது பதினைஞ்சாந்தேதி ஒரு சாயந்தரம் ஒரு ஆறரை மணி வரலும் வர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை போக வேண்டி இருந்ததுனால் பகவானுக்கு எளிய பரிகாரம் பண்ணுங்க இருந்தாலும் எட்டா அதாவது பதிமூணாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்தில் போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து பார்த்தேன்னா மறைமுகமாக உங்களுக்கு அது உதவி பண்ணும் எப்பொழுதோ போட்ட முயற்சி எல்லாம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு மறைமுகமாக வந்து அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அதாவது இளைய சகோதரர் மூலியமாக திடீர் பணவரை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினஞ்சாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்பது மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் சனி சந்திர யோகம் இருக்குது புனர்ப்பு யோகம்னு சொல்லுவோம் ஏன்னா வேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரனோட சனி பகவான் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்ன்றதுனால புனர்ப்பு யோகம் அமையிறது இந்த புனர்ப்பு யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா கண்டிப்பாக சிறு சிறு தடங்கல்கள் வரும் அந்த தந்தையின் உடல்நிலையில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்த்தலாம் மேல் படிப்புக்கு பார்த்துட்டு இருந்தது கொஞ்சம் வந்து அந்த மேல் படிப்பு போகக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தடு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகும் இருந்தாலும் இந்த வாரத்தில் வந்து பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கு நீங்கள் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போட்டு வாங்க ரங்கநாதரை போய் விழுந்து சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்